திருவண்ணாமலையில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தற்போது ஆசிரியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது FIR வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பள்ளியை சுற்றி தற்போது பெற்றோர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், விவரங்கள் என்ன, தொடரலாம்? மோகன், தற்போது பள்ளியில் இருக்கக்கூடிய தொடர்ந்து பெற்றோர்கள் வந்த வண்ணம் இருப்பதாக தெரிகிறது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக, காலையிலிருந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகின்ற நிலையில் இந்த பாலியல் தொந்தரவு வாய்க்கினால் பள்ளி வளாகம் முன்பு பெற்றோர்களுடைய உறவினர்கள் குவிந்து வந்த முன்னும் உள்ளனர். தற்போது குவிந்து வந்தவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். அதில் ஒரு சிலர் ஆத்திரம் அடைந்தவர்கள் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த பள்ளி வளாகத்தின் முன்பு ஒடுக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகளை தீர்த்து எரியப்பட்டால் மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவியது. இதனால் போலீசார்களுக்கும் பெற்றோர்களுடைய உறவினர்கள் பெற்றோர்களுக்கும் சற்று பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தைக்கு முன்பு பெற்றோர்களுடைய உறவினர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். ஆக்சுவலி இது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையே தற்போது வரை இல்லை நிலவு வருகிறது. தற்போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்ற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. ஆக்சுவலி இது தொடர்பான மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி.